தொடர்ந்து பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு அனுமதி அளித்த மத்திய அரசை கண்டித்து வரும் 4ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் மேகதாதுவில் புதிய அணை கட்ட மத்திய அரசு கொடுத்துள்ள அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், மத்திய அரசை கண்டித்து திருச்சியில் வரும் 4ஆம் தேதி நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு அமமுக உள்ளிட்ட அனைத்துக் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தின் போது அக்கட்சியின் மேலிட பொறுப்பாளர் முன்னிலையில் நிர்வாகிகள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். பல்லடம் பகுதியில் வீட்டிற்கு வீடு காங்கிரஸ் என்ற பெயரில் காங்கிரஸ் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழகத்திற்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் சஞ்சய் தத் கலந்து கொண்டிருந்தார். அப்போது உள்ளூர் நிர்வாகிகளில் சிலர் கட்சியில் தங்களை புறக்கணிப்பதாக மேலிட பொறுப்பாளரிடம் புகார் தர முற்பட்டனர். இதற்கு மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் மோதல் ஏற்பட்டது. சட்டவிரோதமாக டிஜிட்டல் பேனர்களை வைக்கக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதனை அரசியல் கட்சியினர் பின்பற்றுவதில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. திருச்சி, கோவை, சென்னையில் நடந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாக்களில் தடையை மீறி பேனர்கள் வைக்கப்பட்டதாக டிராபிக் ராமசாமி தொடர்ந்த வழக்கின் விசாரணை நீதிபதிகள் எம் சத்யநாராயணன், பி ராஜமாணிக்கம் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சட்டவிரோதமாக வைக்கப்படும் பேனர்கள் உடனுக்குடன் அகற்றப்படுவதாக அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு ஒரே நாளில் பேனருக்கு அனுமதி வழங்கும் அரசு இயந்திரம் இந்த வேகத்தை மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண காட்டினால் சிறப்பாக இருக்கும் என நீதிபதிகள் குறிப்பிட்டனர். வழக்கு விசாரணையை வரும் 5ஆம் தேதிக்கும் ஒத்திவைத்தனர். ஜிசாட் 11 சேட்டலைட் வருகிற 5ஆம் தேதி விண்ணில் ஏவப்படும் என இஸ்ரோ தலைவர் சிவன் தெரிவித்தார். PSLV C-43 சேட்டலைட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இதுகுறித்து சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீனவர்களுக்காக இஸ்ரோ சார்பில் தயாரிக்கப்பட்ட செயலி விரைவில் தமிழக அரசுக்கு வழங்கப்படும் என்றார். நமக்கு வந்து இந்தியாவுடைய பிக்கஸ்ட் சேட்டலைட், அதாவது 5.3 டன் சேட்டலைட் வந்து நம்ம பிரெஞ்சு கயனால வந்து நம்ம விட போகிறோம். ஏரியான் 5 ராக்கெட் விடும். அது வந்து டிசம்பர் 5ஆம் தேதி அதிகாலை 2:08 வந்து அந்த இது அந்த வானில் செலுத்தப்படுவார். சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை குறைந்து போனதால் குற்றாலத்தில் சபரிமலை சீசனை நம்பியுள்ள வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். குற்றாலத்தில் நவம்பர் மாத பிற்பகுதியிலிருந்து தைப்பொங்கல் வரை 2 மாத காலம் ஐயப்ப பக்தர்களின் வருகை அதிகமாக இருக்கும். இந்த நிலையில் சபரிமலையில் பெண்களை அனுமதிப்பது தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து சபரிமலையில் கடும் கட்டுப்பாடுகளை கேரள அரசு விதித்தது. இதன் தாக்கம் குற்றாலத்திலும் எதிரொலிக்கிறது. வழக்கமான சீசனின் போது தினமும் 10,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து செல்லும் சூழலில் தற்போது 100 முதல் 200 பேர் மட்டுமே வருவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தண்ணீரில் உள்ள மூலப்பொருட்களை பயன்படுத்தி திருவண்ணாமலையில் இருசக்கர வாகனத்தை இயக்கிய மாணவர்களின் கண்டுபிடிப்பு அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. வேட்டவளம் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை, நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி இணைந்து நடத்தும் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் பல்வேறு மாணவர்களும் தாங்கள் கண்டுபிடித்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை பார்வைக்கு வைத்திருந்தனர். தனியார் பள்ளி மாணவர் புவனேஷ்குமார் தண்ணீரில் உள்ள மூலப்பொருட்களை பயன்படுத்தி இருசக்கர வாகனத்தை இயக்கி காட்டி அசத்தினார். இருசக்கர வாகனத்தை பொறுத்து 1 லிட்டர் தண்ணீரில் 40 கிலோமீட்டர் வரை செல்லலாம் என்றும், தண்ணீரில் உள்ள மூலப்பொருட்களை எடுப்பதற்கு சில்வர் தகடுகளை பயன்படுத்த வேண்டுமென்றும் மாணவர் புவனேஷ்குமார் தெரிவித்தார். தண்ணியில் வந்து ஆனோட் கேத்தோட்னு 2 இருக்கும். அந்த ஆனோட் கேத்தோட் மூலிமா அதில் அது எலக்ட்ரோலைசஸ் ப்ராசஸ் மூலிமா அதுலேருந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் வரும். அந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் நம்மளோட கார்பரேட்டரில் இன்புட் பண்ணும்போது அது மூலிமா அதை நம்ம இன்ஜினை ரன் பண்ணிக்கலாம்.